வணக்கம். உங்கள் ஜோதிடர் குணசேகரன். அன்பு டிவி நேயர்களே, இன்றைய நாளில் உங்கள் ராசிக்கு பல நிகழ்ச்சியில் சந்திப்பதில் பெருமகிழ்வு கொள்கிறேன். இன்று 2023 ஆண்டு நவம்பர் 6 நாள், தமிழ் சோபகிருது வருடம், ஐப்பசி மாதம், 20 நாள், திங்கட்கிழமை. இன்று நவமி திதி. விடியற்காலை 5:51 மணி வரை, பின்பு தசமி திதி ஆரம்பம். ஆயுள்யம் நட்சத்திரம் இன்று பகல் 1:22 வரை, அதன் பின்பு மகம் நட்சத்திரம் ஆரம்பம். சுப்பிரம நாம யோகம், தைதுளை கரணம், நேத்திரம் ஜீவன் உள்ள தினமாக இன்று நாள் போய்கொண்டிருக்கிறது. சித்தயோகம் உள்ள நாள் பகல் 1:22 வரை, பின்பு மரண யோகா ஆரம்பம். இன்றைய தினத்தில் உங்களது காரியங்கள், பல நாட்களாக தேங்கியுள்ள காரியங்கள் எதுவும் செய்து கொள்ள சிறந்த நாள். மதியம் வரை உங்களது காரியங்கள் எதுவும் சிறப்பாக அமைய நன்னாளாக இருக்கும். மேசராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு பல அரிய சந்தர்ப்பங்கள் வழிய வரும் நாளாக உள்ளது. உங்களது சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களது செயல்களில் மிடுக்கும் தெளிவும் இருக்கும். இன்று உங்களது செயல்களில் வேகம் இருக்கும் பொழுது திடீரென ஒரு சில பதட்டமும் இருக்கும். உங்களது ராசிக்கு பாதகாதிபதி சனி பகவான் உங்கள் ராசியை பார்வை செய்வதால் ஆக உங்களது செயல்களில் மிகுந்த எச்சரிக்கையும் கவனமும் தேவை. ரிஷபராசி நேயர்களே, இன்று உங்களது செயல்கள் அனைத்திலும் தெளிவு இருக்கும். உங்களது காரியங்களில் நீங்கள் கவனமாக இருப்பீர்கள். உடன் பிறந்தவர்களால் ஆதாய அனுகூலங்கள் ஏற்படும். தாய் தந்தைகளால் நல்ல பலன்கள் உண்டாகும். நீங்கள் வேலைக்கு செல்லக்கூடிய இடத்தில் ஆதாயங்கள் மிகுந்து இருக்கும். உங்களது இன்றைய நாள் பொன்னாளாக அமையும். மிதுனராசி நேயர்களே, எதிலும் ஒரு வேகம் இருக்கும். நிதானம் அவசியம். வேகமாக ஒரு காரியங்களை செய்துவிட்டோம் என்று நினைத்திருப்பீர்கள். ஆக அந்த காரியங்கள் தேக்கத்தில் இருக்கும். ஆக அத்தகைய வகையில் விடுபடாதவாறு உங்களது காரியங்களை மிக நேர்த்தியாக செய்து கொள்ளவும். ஆக வேகத்தை இன்று குறைத்து நிதானித்து செய்யும் காரியங்கள் உங்களுக்கு நல்ல வெற்றியே தரும். கடகராசி நேயர்களே, உங்களது ராசிநாதன் உங்களது ராசியில் பகல் 1:22 வரை ஆட்சியாக இருந்த போதிலும் அதற்கு மேல் உங்கள் ராசிக்கு 2 இடத்திற்கு செல்கிறார்கள். நீங்கள் எண்ணிய காரியங்கள் கிடுகிடுவென செய்து கொள்ள உத்தமம். உங்களது ராசிக்குரிய தினமான இன்றைய திங்கட்கிழமையில் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடுகள், உங்களுக்கென செய்து கொள்ளும் காரியங்கள் இவை அனைத்தும் காலை தருவாயில் செய்து கொள்ள உத்தமம். காரியங்களை தேக்கமாக போடக்கூடாது. தேக்கமாக போட்டால் பதட்டங்கள் ஏற்படலாம். உங்களுக்கென உங்களது சேமிப்புகளை இன்று நீங்கள் தொடங்கலாம். சேமிப்பு செய்ய உகந்த நாளாக இருக்கும். சிம்மராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களின் செயல்களில் வேகம் இருக்கும். உங்களை மறந்தும் ஏதாவது ஒரு பொய் கூற நேரிடும். கவனம். உங்களது ராசிநாதன் சூரிய பகவான் அம்சத்தில் ராகுவுடன் சேரக்கூடிய தினமாக உள்ளது. உங்களது செயல்களில் கவனம் அவசியம். வெளிநாடு வெளிமாநிலம் தொலைவு செல்பவர்கள் கவனமாக இருக்கவும். அதை சார்ந்து கொடுக்கும் பணத்தில் கவனம் அவசியம். உங்களது செயல்கள் உண்மையாய் இருப்பில் நன்மையே ஏற்படும். கன்னிராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு
உங்களது ராசிநாதன் அம்சத்தில் பலம் மிகுந்து காணப்படுகிறார். தகவல் தொலை தொடர்பு அதை சார்ந்த ஆதாய அனுகூலங்கள் அபிவிருத்திகள் மேன்மை கொள்ள உத்தமமான தினம். உங்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். நீங்கள் பல நாள் முயற்சித்தும் நடைபெறாத காரியங்கள் இன்று நடைபெறும். உங்களது சொத்துக்கள் வாங்க விற்க அதை சார்ந்த பிரச்சனைகள் தீர்க்க நல்ல உத்தமமான தினம். ஆக உங்களது முயற்சிக்கு தக்க பலன் இன்று உண்டு. துலாம் ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கான பலன் தெளிவான பலனாக இருக்கும். உழைப்பில் அக்கறை ஏற்படும். உழைத்து சேர்க்க வேண்டிய அத்தனை செல்வங்களும் உங்களுக்கு ஆதாயத்துடன் வந்து சேரும் நன்னாள். ஆக உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். உழைத்து செய்ய வேண்டிய அத்தனை காரியங்களையும் தீர்மானம் செய்யுங்கள். அதற்கான அடியை எடுத்து வையுங்கள். அதற்கான பலன்களும் இன்று வந்து சேரும் நாள். இந்த நாள் உங்களுக்கு பொன்னான நாளே. விருச்சிகராசி நேயர்களே, இன்று உங்களது ராசிக்கான பலன் உங்கள் ராசிக்கு லாபாதிபதி விரையாதிபதி பலமிகுந்து காணப்படுகிறார். உங்களது ராசிநாதன் அம்சத்தில் பலம் பெற்று சனியோடு தொடர்பு கொள்வதால் நீங்கள் தலைகணத்துடன் ஏதாவது ஒரு காரியத்தில் ஈடுபட்டு அதனால் சில சிக்கல் நெருக்கடிகள் ஏற்படுத்தி கொள்ளும் வாய்ப்பு உண்டு. கவனம் தேவை. நீங்கள் செல்லும்போது வாகனத்தில் செல்லும் பொழுது ஸ்பீட் பிரேக் வேகத்தடை மீது ஏறி இறங்கும்போது கவனம் அவசியம். அதே போன்று நாய் குறுக்கே வருதல் முந்தி செல்லுதல் முடிந்தவரை தவிர்த்தல் அவசியம். நிதானம் அவசியம். உங்களது நிதானமின்மையால் சங்கடங்கள் ஏற்படலாம். தனுசு ராசி நேயர்களே, உங்களது ராசிநாதன் குரு பகவான் வக்ரத்தில் இருந்த போதிலும் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்திலும் அம்சத்தில் ஒன்பதாம் இடமான சிம்மத்திலும் நிலவுகிறார். வெகு நாட்களாக தேக்கத்தில் இருந்த காரியங்கள் நடக்கும். பெரியோர்களின் ஆசி கிட்டும். ஒரு காரியத்தை இருமுறை செய்ய வேண்டியதிருக்கும். இருந்தாலும் சிரமம் கொள்ளாமல் செய்யுங்கள். பெரியோர்களின் ஆசியுண்டு. தொலைதூர பயணங்கள் ஏற்படும். அதில் இடையூறு இருந்தால் இடையூறு சரி செய்யலாம். மேற்கொண்டு சென்று வர முடியாத இடங்களுக்கும் சென்று வரும் வாய்ப்பு உண்டு. நல்ல நாள். முயற்சியில் பலன் உண்டு. இருமுறை முயற்சி செய்ய வேண்டியிருக்கும். மகர ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு காலை முதல் நல்ல பலன்களே இருக்கும். மாலை 1:30 மணிக்கு மேல் சில தடங்கள் தடுமாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. உங்கள் ராசிக்கு சந்திரன் அஷ்டமத்தில் செல்வதால் சந்திராஷ்டம தினம் ஆரம்பம். ஆக காரியங்களை நிதானமாக கையாளுங்கள். நிதானமாக செய்யும் காரியம் வெற்றி மேல் வெற்றியே உங்களுக்கு பெற வழிவகுக்கும். ஆக காரியங்களில் கவனம் அவசியம். கும்பராசி நேயர்களே, உங்களது ராசிக்கு 3 குடையவன் செவ்வாய் பகவான். அந்த 3 குடையவன் செவ்வாய் பகவானின் பார்வை அம்சத்தில் உங்கள் ராசிநாதன் மேல் விழுகிறது. ஆக நீங்கள் நிதானமாக செய்யும் ஒரு காரியத்தில் யாராவது வந்து நின்று உங்களை பதட்டப்படுத்திவிட நேரும். ஆக நீங்கள் செய்யும் காரியத்தில் கவனம் அவசியம். பதட்டமில்லாமல் செய்யுங்கள். பதட்டமில்லாமல் செய்யும் காரியம் நன்மையில் முடியும். உங்களது முயற்சி சரியானதாக இன்று இருக்கட்டும். நன்மையே நடக்கும். மீனராசி நேயர்களே, இன்றைய நாளில் உங்களது ராசிநாதன் ராசிக்கு 2 உள்ளார். உங்களது ராசிநாதன் அம்சத்தில் 6 உள்ளார் உங்கள் ராசிக்கு.
கடன் வாங்க நேரும், இருமுறை கேட்டு வாங்க நேரும், கொடுத்த கடனை கேட்க இருமுறை செல்ல வேண்டியிருக்கும். ஆக செய்த காரியங்கள் மீண்டும் செய்து அதனால் ஆதாயம் பெறும் தினமாக உள்ளது. ஆக எந்த ஒரு காரியமாகினும் கொடுக்கும்போது கொடுத்து விட்டேன் என்பதை உறுதிப்படுத்துங்கள். அல்லது மீண்டும் அந்த பணமாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி, கொடுக்க வேண்டியது இருக்கும். கொடுத்ததை எழுதி வையுங்கள், மறதி கூடாது, ஆதாரம் இருக்க வேண்டும். உங்களது முயற்சி தெளிவு. கண்களில் சிறிது தொந்தரவு ஏற்படலாம், கண்களில் தொந்தரவு ஏற்படாத வண்ணம் இருங்கள். அதிகமாக தூசுக்கள் இருக்கக்கூடிய இடங்களுக்கு செல்ல வேண்டாம். வாகனங்களில் செல்லும்போது பாதுகாப்பாக சென்று வாருங்கள். மிக்க நலம். மருத்துவத்தில் கவனம் அவசியம்.